ஹலோ மக்களே, இந்திய அணி சாம்பியனாக மாறியிருக்கிறது யார் எதிர்பார்த்தது? பா, நான் என்றால் எதிர்பார்க்கவே இல்லை இந்திய அணி இந்த போட்டியில் சாம்பியனாக மாறும் என்று. காரணம், தென்னாப்பிரிக்க அணி மிக மிக சிறப்பான முறையிலே விளையாடியிருந்த அணி, மிக மிக சிறப்பான முறையிலே விளையாடியிருந்த ஒரு அணியினை வீழ்த்தியிருக்கின்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். 11 வருட கால தவம், ஆனாலும் இந்த போட்டி நிச்சயம் தென்னாப்பிரிக்க அணி வென்றிருக்க வேண்டிய ஒரு ஆட்டமாக இருந்திருந்தது. 24 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. கிளாசன் மற்றும் மில்லர் களத்திலே வெறுமனே 4 விக்கெட் இழப்பு தான். யார் நினைத்தது இந்த ஆட்டத்தை அப்படியே இந்திய அணி மாற்றி தங்களுடைய கைகளில் எடுக்கும் என்று? மிக மிக சிறப்பான முறையிலே பந்து வீச்சு, துடுப்பாட்டம் என அத்தனை துறைகளிலும் பிரகாசித்திருக்கின்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். தென்னாப்பிரிக்க அணியின் போராட்டம், முயற்சி அத்தனையும் இன்றைய தினத்திலே இறுதி நொடியில் தோற்று போயிருந்தாலும் கூட அவர்கள் என்னை பொறுத்த மட்டியில் சாம்பியன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக மிக சிறப்பான முறையிலே மார்க்ரமின் அசாத்தியமிகு தலைமைத்துவம், மிகச்சிறப்பான வழிகாட்டுகள், மிகச்சிறப்பான முறையிலே அவர்கள் ஒரு அணியாக ஒன்றிணைந்து விளையாடிய விதம், அவர்கள் வெல்ல முடியாத போட்டிகளை வென்றெடுத்த விதம் எல்லாம் இந்த வருடத்தின் இந்த T20 உலகக்கிண தொடரின் மிகப்பெரிய அத்தியாயத்தில் இடம் பிடிக்கப் போகின்ற ஒன்று. ஆனாலும் சாம்பியன் என்பது ஒருவர் மாத்திரம்தான், ஒரு அணி மாத்திரம்தான் வெல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்திய அணிக்கு அந்த வாய்ப்பு இறுதி நேரத்தில் எட்டியிருந்தது. கையிலே கிடைத்த கணியினை அப்படி இந்தியாவின் கைகளில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்ற தென்னாப்பிரிக்க அணியை என்ன சொல்வது? மிக மிக சிறப்பான முறையில் விளையாடி இருக்கின்றார்கள் இந்திய அணி. இறுதி நேரத்திலே அவர்கள் எவ்வாறான வியூகங்களை அமைத்தார்கள்? அத்தகைய வியூகத்தை உடைக்க முடியாமல் திணறிய தென்னாப்பிரிக்கா இறுதி நேரத்திலே மில்லரின் பிடியெடுப்பை அசாத்திய மிகப்பிடியெடுப்பாக மாற்றி அதனை சிறப்பான முறையில் எடுத்திருந்த சூரியகுமார் யாதவ் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீச்சிலே கலக்கிய ஹர்திக் இன்றைய தினத்திலே 0-0 மாறியிருக்கிறார். எத்தனை ரசிகர்கள் அவரை ஐபிஎல்லினூடாக உதாசீனப்படுத்தியிருந்தார்கள், அவரை அவ்வளவு மோசமாக விமர்சித்திருந்தார்கள். இந்திய தினத்திலே கிண்ணக்கனவை சாத்தியமாக்கி இருக்கிறார். இதோடு மிகச்சிறப்பான முறையில் ஜஸ்பிரீத் பும்ராவின் அந்த சிறப்பான ஓவர் எல்லாம் இன்றைய தினத்திலே இந்திய அணியினை வெற்றிக்கு அழைத்து சென்றிருக்கின்றது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். 11 வருட காலமாக அவர்கள் காத்திருந்தபடியும் இன்றைய தினத்திலே கணிந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் என்று கேட்டால், இந்திய அணியின் ஒருமித்த போக்கிலான அனைவரினது முயற்சிதான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. மிகச்சிறப்பான முறையிலே அவர்கள் ஒவ்வொரு ஆட்டத்திலும் ஒவ்வொரு வீரர்கள் போட்டியாளராக, போட்டியின் நாயகனாக மாறியிருந்தார்கள். இன்றைய தினத்திலே விராட் கோலி மிகவும் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்ட விராட் கோலி சாம்பியன் கிண்ணத்தை வெல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார். மிகச்சிறப்பான துடுப்பாட்டம், அவருடைய துடுப்பினால் ஒரு இறுதிப் போட்டியில் கிடைக்கப்பட்ட மிகச்சிறந்த இன்னிங்ஸாகவும் இந்த இன்னிங்ஸ் பார்க்கப்படும். நிச்சயமாக மிகச்சிறப்பானதொரு T20 உலகக் கிண்ணத்திலே அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்த இந்தியா இன்றைய தினத்திலே சாம்பியன் ஆவதற்கு அத்தனை தகுதிகளும் இருக்கின்ற ஒரு அணிதான். ஆனாலும் தென்னாப்பிரிக்க அணியும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. கிண்ணம் வெல்லக்கூடிய அணி கிண்ணத்தை கையில் எடுத்து அப்படியே இந்தியாவிற்கு கொடுத்துவிட்டு செல்கிறார்கள். தென்னாப்பிரிக்க அணியினை என்னவென்று சொல்வது? தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் ரசிகர்கள் நிச்சயம் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். இத்தோடு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி கூட கிரிக்கெட்டை வெறுக்கும் அளவிற்கு அவர்களுக்கு அத்தனை கவலைகள் இன்றைய தினத்திலே வரக்கூடும் என்பதிலும் சந்தேகமில்லை. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். தென்னாப்பிரிக்க அணிக்கும் மிக மிக வாழ்த்துக்கள். சாம்பியன் இந்தியா. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த வெற்றிக்கு காரணம் யாராக இருக்கும் உங்களுடைய பார்வையில்? ரோஹித்தா, விராட் கோலியா, ஹர்திக் பாண்டியாவா, அல்லது சூரியகுமார் யாதவா, அல்லது ஜஸ்பிரீத் பும்ராவா? மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இந்த வெற்றியை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இந்த வெற்றி உங்களுக்கு இன்னும் இன்னும் பிடித்திருக்கிறது என்றால் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.